உங்கள் யுவாதமிழ்டெக் சேனல். இன்றைக்கி நம்ம இன்னும் வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு அருமையான எலக்ட்ரிக்கல் டிசைன் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம நேற்று வீடியோவில் வந்து ஒரு சிமுலேட்டர் சாஃப்ட்வேர் பார்த்தோம், அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து அதோட கொஞ்சம் ஹையர் எண்டு, இதுவும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எம்பி வந்து ரொம்ப சின்னது தான், ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப சின்னது தான், அரௌண்டு 4 MB தான் வருது இந்த சாஃப்ட்வேரு. ஸோ இது வந்து இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸி தான், எல்லா பிளாட்ஃபார்முக்கும் சப்போர்ட் பண்ணுது விண்டோஸில். இது வந்து கொஞ்சம் நிறையா ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது இந்த சாஃப்ட்வேரில், கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் டிசைன் பண்ணிவிட்டு நம்ம சிமுலேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னா, பிஎல்சி வந்து இன்டர்லேட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம சொலினாய்டு வால்வு கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ரெஷர் வால்வு கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்னும் நிறையா ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, ப்ளஸ் இதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சர்க்கியூட் போட்டிருக்கேன், நான் தான் இது போட்டு வச்சேன். எப்படி சிமுலேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்காக தான், இது வந்து ஸ்டாப் பட்டன், ஸ்டார்ட். இது இந்த சர்க்கியூட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் வந்து 3-phase இண்டக்ஷன் மோட்டர் வந்து ஃபார்வர்டு அண்ட் ரிவர்ஸ் ரன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த சர்க்கியூட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிமுலேட் பண்ணிவிட்டு இது வந்து ஃபார்வர்ட், இப்போ பார்த்தீங்கன்னா S1 ப்ரெஸ் பண்ணால் ஃபார்வர்டு டைரக்ஷனு. ஸோ இப்போ வந்து ரன் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து பவர் எங்கெங்கே போகுது, எந்த காயில் எனர்ஜிஸ் ஆகிருக்கு, மோட்டர் எப்படி ரன் ஆகிட்டுருக்கு, அது எல்லாமே உங்களால் இதில் வந்து பார்க்க முடியும். ஆன் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் ஆன் பண்ணால் ரிவர்ஸில் மோட்டர் ஆன் ஆகுது. ஸோ இதை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேர் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். இதில் என்ன ஒன்றே இது வந்து இங்கிலீஷில் கிடையாது, வேறு லாங்குவேஜில் இருக்குது, இங்கிலீஷில் கிடைக்கல. பட் இந்த லாங்குவேஜ் வந்து பெருசாக ஒன்றுமே கிடையாது, நம்ம நார்மல் சாஃப்ட்வேரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸ் அதே தான். ஸோ உங்களுக்கு வந்து காமன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சிம்பிள்ஸாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு வரும். அது வந்து ஹேண்டில் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாஃப்ட்வேர் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான், இந்த டவுன்லோட் லிங்க் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜிப் ஃபைல் இருக்கும், அன்ஜிப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா முடிஞ்ச போச்சு. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் ஓப்பனில் இருக்கும், ஒரு நியூ ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ போடலாம். இப்போ என்னென்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம், இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து டூல்ஸு, சாரி இது வந்து சிம்பிள்ஸு, இங்கே இருக்கிறது எல்லாமே சிம்பிள்ஸ் விண்டோ. இது வந்து டூல்ஸு, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், இதை நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. இப்போ இதை கிளிக் பண்ணால் என்ன இருக்கும், இது பார்த்திங்கன்னா பவர் பட்டன், பவர் டூல். மீன்ஸ் என்னென்னா சிங்கிள் ஃபேஸ், 3-phase, எல்லா லைனும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த சிம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். சிங்கிள் ஃபேஸ் லைன், நியூட்ரல், எர்த்து, அப்புறம் சிங்கிள் ஃபேஸ் லைன், நியூட்ரல், அப்புறம் சிங்கிள் ஃபேஸ் லைன், நியூட்ரல், எர்த்து, அப்புறம் 3-phase, 3-phase, இது மாதிரி உங்களுக்கு எல்லாமே சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் லைன் நியூட்ரல் வேணும்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை உள்ள வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இது இன்னும் அது அப்படியே ஹோல்டர் தான் இருக்கும், ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அது சிம்பிள் மறைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு வேணால் ஜூம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வேணால் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன சிம்பிள்ஸ் வேணுமோ அது எல்லாமே இங்கே வந்து லைப்ரரியிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபியூஸு, ஃபியூஸில் இத்தனை டைப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து காண்டாக்டரு, இது எல்லாமே. அதுக்கப்புறம் இது வந்து மோட்ரு. உங்களுக்கு இதுமாரி ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி எடுத்தாங்கன்னா கீழே வந்து அதனோட இதெல்லாமே வரும், NONC எல்லாமே டீட்டெயில் வரும். சரி, இப்போ நம்ம வந்து வழக்கம் போல் ஒரு மோட்டரை வந்து எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆன் பண்ண, என்ன எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேரு, நம்ம அதுமாரி நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து 3-phase லைன் வேணும், கரெக்டுங்களா. 3-phase ஒரு மோட்டர் ஆன் பண்ணோம்னா 3-phase லைன் வேணும், அதே வித்து நியூட்ரலோட வேணும்னு வச்சுக்கோங்களேன், நியூட்ரல் எடுத்து எல்லாமே வேணும். ஸோ நம்ம இங்கே வந்து வச்சாச்சு.
இதை வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி ரொட்டேட் பண்ணியாச்சு. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, உங்களுக்கு வந்து லைன் போடணுன்னா லைனில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் லைன் ரொட்டேட் ஆகல. அதேமாதிரி இன்வெர்டர், அதேமாதிரி எர்த். ஸோ இது மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஒரு மோட்டர் ஆன் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு கான்டாக்டர் வேணும், அப்புறம் ஒரு ஃபியூஸு, இது மாதிரி ப்ரொடக்ஷன் சர்க்யூட்லாம் வேணும். அதெல்லாம் எங்கேருந்து இருக்குது? ஃபஸ்ட் நம்ம வந்து கான்டாக்ட் ஒரு ஃபியூஸ் சர்க்யூட் எடுத்துக்கலாம். நம்ம வந்து நார்மலாக 3 ஃபேஸ் ஃபியூஸு வித்து மோட்டருக்கு வந்து நியூட்ரல் இருந்ததுன்னா நீங்கள் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இல்லை. அது நமக்கு வந்து மோட்டரில் வந்து நமக்கு வந்து நியூட்ரல் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து 3 ஃபேஸ் ஃபியூஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இது கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த லைனை கிளிக் பண்ணுங்கள். லைனை கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நான் ரெட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வச்சுட்டு முடிச்சு, செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபியூஸ் போட்டதுக்கப்புறம் என்ன, நம்ம வந்து ஒரு கான்டாக்டர் போடுவோம், கரெக்டுங்களா? இப்போ இந்த கான்டாக்டர் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த லைனில் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த டாட் டாட்டாக வருது இல்லைங்களா கிரிட்டில் கீழே, உங்களுக்கு பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். அதில் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைன் போடுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்னா இந்த 3 லைனை செலக்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு லைன் எடுத்திங்கன்னா அப்படியே கனெக்ட் ஆகிடும், முடிஞ்சு போச்சு. ஸோ கான்டாக்டரும் போட்டாச்சு. ஸோ ஃபியூஸ் போட்டாச்சு, கான்டாக்டர் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோட்டர் செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு இண்டக்ஷன் வழக்கம் போல் நம்ம ஒரு இண்டக்ஷன் மோட்டர் செலக்ட் பண்ணலாம். அந்த லைனில் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் சொல்கிறேன், இப்போ இதை அப்படியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபியூஸ் வந்துருச்சு, கான்டாக்டர் வந்துருச்சு, அதேமாரி மோட்டர் வந்துருச்சு. இப்போ ஃபியூஸ் ஆல்ரெடி எந்த பிரச்சனையுமே கிடையாது. கான்டாக்டருக்கு வந்து காயில், இப்போ வந்து பவர் லைனை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கண்ட்ரோல் சர்க்கியூட் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து மோட்டரை ஆன் பண்ணணும்னா ஒரு வந்து நார்மலி ஓப்பன் பட்டன் எடுத்துக்கணும், கரெக்டுங்களா? ஸோ இது வந்து நார்மலி ஓப்பன், இது வந்து ஒரு புஷ் பட்டன், நார்மலி ஓப்பன். அதுக்கப்புறம் நார்மலி க்ளோஸ் வருது, ஆஃப் பட்டன். ஸோ இப்போ வந்து ஒரு நார்மலி ஓப்பன் பட்டன், நார்மலி க்ளோஸ், ஒரு ஆன் பட்டன், ஒரு ஆஃப் பட்டன் எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ணுறோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கான்டாக்டர் கனெக்ட் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து இதை கிளிக் பண்ணி சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குங்களா, கான்டாக்டர் சிம்பிள் மாதிரி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய டைப் ஆஃப் கான்டாக்டர் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் கான்டாக்டர் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம தேவையான இது A1 A2 வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைனை செலக்ட் பண்ணுங்கள். லைனை செலக்ட் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் போட்டுக்கோம். ஏன்னா இங்கே வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறது வந்து நியூட்ரல். ஸோ
இப்போ வந்து இப்போ கொடுத்தாச்சு. இப்போ ஒரு ஆன் பட்டன் போட்டாச்சு, ஒரு ஆஃப் பட்டன் போட்டாச்சு, கான்டாக்டர் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இது வந்து எனேபிள் ஆகணும். ஸோ கண்டினியூஸாக ரன் ஆகணுங்க ஒரு சீலிங் கான்டாக்டர் போடணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம கான்டாக்டர் எடுத்துக்கணும். அது வந்து சிங்கிள் கான்டாக்டர் என்கோ எடுத்துக்கிறோம். அந்த என்கோ எடுத்து இங்கே பிளேஸ் பண்ணுறோம். ஆன் பட்டனுக்கு பேரலாக நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் இங்கே பிளேஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ ஒன்ஸ் சர்க்கியூட்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு டியூவல் ஸ்டார்டர் தான். ஸோ சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆன் பட்டன், ஆஃப் பட்டன், கான்டாக்டர், வேறு சீலிங் கான்டாக்டர், நியூட்ரல், ஓகேங்களா. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து நேம்ஸ் டிக்ளேர் பண்ணணும். இது வந்து ஃபியூஸ் டபுள் பண்ணிங்கன்னா இங்கே வந்து எஃப் ஒன்னு வச்சுக்கலாம். இதை வந்து எத்தனை ஆம்ஸ், சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் 50 ஆம்ஸ் ஃபியூஸ்ன்னு போடுறீங்கன்னு வச்சுங்க, அங்கே வந்துடும் உங்களுக்கு டிஸ்பிளே வரும் அவ்வளோதான். சரி டிக் பண்ணுங்கள், அப்போ தான் டிஸ்பிளே வரும். ஸோ 50 ஆம்ஸ் ஃபியூஸ்னு வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கான்டாக்டோட பேர் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம இந்த கான்டாக்டோட காயில் பேர் வந்து கேன்னு கொடுத்துருக்கோம். நம்ம நிறையா காயில் இருந்ததுன்னா கே ஒன்னு கொடுத்துக்கலாம். இது வந்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ அதே கே ஒன்று தான் நம்ம இங்கேயும் கொடுக்கணும். அப்போ தான் அது ஆன் ஆகும்போது இது ஆன் ஆகும், ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ இப்போ கே ஒன் ஆன் ஆச்சுன்னா இந்த கே ஒன் ஆன் ஆகும். இது வந்து எஸ், ஸோ உங்கள் நாலு லெட்டர் தான் எடுத்துக்குது, எஸ்டிஇ. ஓகே ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டார்ட்டு ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு கொடுத்தாச்சு. இந்த கே ஒன் கான்டாக்ட் ஆனோடனே இது வந்து ஆன் ஆகணும். ஸோ இங்கே வந்து கே ஒன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாச்சு, ஓகேங்களா. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த 13-14 நம்பர்லாம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே நம்பர் மாற்றலாம். அது ஒரு பெரிய மாதிரி இல்லை. இப்போ வந்து நம்ம சர்க்கியூட் டிசைன் முடிஞ்சிச்சு. எப்படி பண்ணுறது இப்போ சிமுலேட் பண்ணலாம். இன்னொன்று இன்னொரு இது எர்த்துக்கு தான் இருக்கும். ஸோ அந்த எர்த்து வயர் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டாப்பில் இருக்கு. இந்த க்ரீன் கலர் பட்டன் சிமுலேஷன் இருக்குது அப்படின்னா என்ன நடக்குது பார்க்கலாம். இப்போ நியூட்ரல் ஒயர் எல்லாமே ப்ளூ கலரில் இருக்குது, எர்த் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது, பவர் லைன் எல்லாமே நம்ம டார்க் ப்ரௌன் இருக்குது. ஸோ இந்த லைட் க்ரேயில் இருக்கிறது எல்லாமே பவர் இல்லை, ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா. இப்போ வந்து இந்த ஃபியூஸ் மூலிமா இது வரைக்கும் பவர் இருக்குது, மோட்டர் வந்து ஆஃபில் தான் இருக்குது, இது எல்லாமே ஆஃபில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம். ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோமே இதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது, கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஒரு அட்ரஸ் வந்து தப்பாக நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கணும். அதனால தான் இது விட்ட உடனே ஆஃப் ஆகிடுது. ஃபஸ்ட்டு சிம்லேட் ஆஃப் பண்ணிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஐஃபன் கே ஒன் போட்டிருக்கோம். அப்படின்னு தெரியும் ஐஃபன் கே ஒன் போட்டிருக்கோம். இங்கே நான் டைரெக்டாக கே ஒன் போட்டிருக்கோம், அதனால் அது ஆன் ஆகலை. ஸோ இப்போ ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மோட்டர் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த காயில் கான்டாக்டரோட காயில் எனர்ஜைஸ் ஆகிடுச்சு, இப்போ ரெட் கலர் உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி இது மூலிமா சப்ளை போட்டு இப்போ வந்து கண்டினியூஸாக ஆன் ஆகிட்டு இருக்கு, மோட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஃபியூஸ் வந்து சப்போஸ் ஃபியூஸ் ஃபெயிலியர் ஆச்சு, மோட்டர் ஆஃப் ஆகிடுச்சு.
மோட்டர் பவர் சப்ளை வந்து ஃபேஸ் ஆஃப் ஆயிடுச்சு, மோட்டர் மட்டும் ஆஃப் ஆயிடுச்சு, பட் கான்டாக்டர் கண்ட்ரோல் சர்க்கியூட் ஆன் இருக்கிறதுனால கண்ட்ரோல் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் ஃபீஸை வந்து போட்டோம்னா மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் டோட்டலாக ஆஃப் ஆயிரும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த டூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் சிம்பிளாக வந்து ஒரு டிவெல் ஸ்டார்டர் போட்டு காமிச்சேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன சர்க்கியூட் வேணால் இந்த சாஃப்ட்வேர் மூலியமாக வந்து உன்னால் பண்ண முடியும். ஸோ நாட் ஓன்லி எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டு, இதில் வந்து என்னென்னா பிஎல்சி கூட நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் சிமுலேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎல்சி எஸ்எம் சீமன்ஸ் பிஎல்சியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டு கூட கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையரு பவர் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜை பற்றி நீங்கள் வரி பண்ணாதீங்க. நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து சிம்பிள்ஸ் வந்து நாம் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். இங்கே இருக்கிற லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெல்ப்பில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹெல்ப்பு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அதில் என்ன பண்ணணும் பண்ண முடியாது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் படித்து புரிஞ்சுக்கலாம். இதுவும் வேறு லாங்குவேஜாக ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் மூலமாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் மெயினாக வந்து நிறையா நான் நேற்று கொடுத்த சாஃப்ட்வேரோட இந்த சாஃப்ட்வேர் வந்து அட்வான்ஸாக இருக்குது. பட் ரெண்டு சாஃப்ட்வேரும் ஒரே ப்ராப்பர்ட்டிஸாக ஒரே 5 MB தான். ஸோ இதில் கொஞ்சம் நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் பழகிட்டீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேரை சிமுலேட் பண்ணி பார்க்குறது. இது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இன்டர்ஸ்ட் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் டயக்ராம்லாம் நீங்கள் கம்பெனியில் பார்க்குற பழக்கி இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும்னா அந்த ட்ராயிங் எப்படி பண்ணியிருக்காங்க, இப்போ நீங்கள் போடுற ட்ராயிங் எப்படி பண்ணுங்க பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த சாஃப்ட்வேரோட ஒரு மெயின் பெனிஃபிட்டு. ஸோ நீங்கள் வந்து என்ன நீங்கள் டிசைன் பண்ணாலும் இது ஈஸியாக சிமுலேட் பண்ணி பார்த்துட்டு இப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா. நன்றி, வணக்கம்.